தனித்தன்மையான காந்தியடிகள் காங்கிரஸ் கட்சி நாம் பார்ப்போம். பதவி விலகு, அமித்ஷாவே பதவி விலகு, மாநிலத்தை காத்துக் கொண்ட அமித்ஷாவே பதவி விலகு. அதனால்தான் டெல்லியிலே சோனியா காந்தி அவர்கள் உடனடியாக இந்த கலவரத்துக்கு கண்டனம் தெரிவித்து நம்மளுடைய அன்னை சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இளம் தலைவி பிரியங்கா காந்தி அவர்களும் நடந்த கலவரத்து இடத்தை சென்று ஆதரவு அளித்து அவர்களுடைய ஆதரவை கேட்டறிந்தார்கள். அதனுடைய உச்சகட்ட நோக்கமாக இன்று சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்று புரசவாக்கத்தில் பிஎஸ்என்எல் ஆபீஸ் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம். இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் உள்துறை அமைச்சர் அவர்களுடைய செயல்பாடு சரியில்லாத காரணத்தால் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இங்கே கண்டன குரலை எழுப்பியுள்ளோம். இந்த அமித்ஷாவுடைய நடவடிக்கை இந்திய நாட்டுடைய மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கமாகத்தான் இருக்கிறத தவிர மோடியுடைய நோக்கமும் அமித்ஷாவுடைய நோக்கமும் இரண்டும் ஒரு கருத்தாகவே இருக்கிறது. அதனால் ஜனநாயக படுகொலை செய்திருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எந்த நேரத்திலும் அவங்கள் படிக்காமல் அதை காக்கும் தருணத்தில் இல்லாமல் இந்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்வதை காரணமாக கொண்டு இன்று இந்திய மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். துப்பாக்கி சேர்ந்து சூடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாஜகவுடைய ஆதரவாளர்களை அவர்கள் முதலில் அடக்க வேண்டும். அதை அடக்க தவறியால் தான் இந்த மாபெரும் கலவரத்திற்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்துள்ளது.